ஒரு கார் வாங்குறது குத்தமா bro. யா ஆக்சுவலா வந்து உங்க சொந்தக்காரலாம் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க, கார் சந்தோஷப்படுவாங்க. ஆனா என் சொந்தக்காரன் அப்படி கிடையாது. ரெண்டு நாளா வந்து என் சொந்தக்காரன் வீட்டு பக்கத்துல நிறுத்தி வச்சிருந்தேன் காரை. எலுமிச்சு பழம் மந்திரிச்சு வச்சுக்கிறான் அது வந்து எனக்கு சூனி வச்சுக்கிறான். இப்போ அவன் ஏன் சூனி வச்சிருக்கானா, இந்த கார் வாங்கி நான் ஓட்டுறேன். ஜஸ்ட் இந்த கார் வாங்கி நான் ஓட்டினால எனக்கு அவன் சூனி வச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சூனி 5000 செலவு பண்ணிருக்கோண்ணா. ஆ 5000 இருக்கும். 5000 செலவு பண்ணிருப்பான். இந்த 5000 அவன் செலவு பண்ணுறதுக்கு அந்த 5000த்துக்கூட சம்பாதிச்சு புத்தியாக எங்கன்னா வேலை பார்த்துருந்தா கூட எங்கன்னா என்னை விட மேலே வளர்ந்துருக்கலாம். என்ன ஃபாலோ பண்ணுறதாவே வேலையாக வச்சிருக்கிறான். அதான் என் சொந்தக்காரன வேலை. இது ஒரு குத்தமா ஐயா, இதில் குங்குமம் வச்சிருந்து இது வந்து உள்ள குங்குமம் வச்சிருந்தான். கழுவிட்டீங்களா என்ன? ஐயோ கழுவிட்டேன். இதை நான் என்ன பண்ண ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? அவன் தான் 5000 செலவு பண்ணிட்டான். ஒரு 10 ரூபா போகுமா இது? என்ன ஃபாலோ பண்ணுறது வேலையை விட்டுட்டு நீ வேற எதனா வேலை பார்த்தா கூட எங்கேயோ போயிருக்கலாம். என்ன தாண்டி கூட போயிருக்கான்ல, நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். சரியா, நீ வந்து இது கூட மேலே கூட ஒன்றும் கூட வை. நான் முடி வேணுமா சொல்லு, என் ட்ரெஸ் வேணுமா சொல்லு, நான் வாங்கி தரேன். ஒரு கார் வாங்குறதுக்கு சூனி வைக்கிறேன்னா என் சொந்தக்காரனா எவ்வளோ பட்ட பெரு அவங்களாம் என்ன பெருமையாக இருக்கல டே. நீங்களாம் யார்ரா நீங்களா? என்ன டே ஐயா, வேறு எதனா இருக்குமா? வேறு எதனா சூனி வைக்கிறது எதனா யூஸ் பண்ணுவாங்களா? அப்படி எல்லாம் டோரையும் திறந்து பாருங்கள். அதுவும் பாருங்களேன், கரெக்டாக இந்த இடத்துல ஒளி வச்சிருக்கான். ஏன்னா அந்த இடத்துல பார்க்க மாட்டீங்கல்ல. ஆ, இந்த இடத்துல இந்த பம்பரில் வந்து ஒளி வச்சிருக்கான். எப்படா எங்கிருந்து நீங்களாம் வரீங்க? ஆ, என் சொந்தக்காரன்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேளா, நான் வளர வளர மற்றவன் பார்க்குறனோ இல்லையோ நீ பார்க்குற, நான் நோட் பண்ணிட்டேன். ஏன்னா நீ பார்க்குறதால தான் நீ செய்வனை செய்த. ஐயா இது மட்டும் இல்லை ஐயா, கார் வாங்குறது மட்டும் இல்லை ஐயா. இப்போ யூடியூப் சேனலுக்கு ஆஃபீஸ் போட்டது இவனா வளர்ந்துட்டே இருக்கான், வளர்ந்துட்டே இருக்கான், என்ன பண்ணணும் வளர்ந்துட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சி எதனா ஒன்று பண்ணிட்டே இருக்கான். எனக்கு செலவு பண்ணத்தை விட்டு உனக்கு செலவு பண்ணப்படுறா, நீ வரப்படுறா, நீ என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஐயா. அவன் மன சூனியை வச்சுட்டே இருக்கட்டும், நான் மன எடுத்துகிட்டே இருப்பேன், ஜூஸ் போட்டு குடிச்சே தான் இருப்பேன். ஓகேங்களா, பார்த்துக்கலாம். நட்பு இருக்குது. ஏ, இதில் ஒரு எழுஞ்சி ஐயா. ஐயா இது வந்து நான் வந்து கோயிலில் படிச்சது ஐயா, இது வந்து நான் ஏன் எலுமிச்சு படம் இல்லை, நான் கூட திரும்ப சூனி வச்சாலாம் பார்த்தேன். இல்லை அது சூனி வச்சு காஞ்சி போயிருக்கோம். இதுவுமே ஒரு காலத்தில் அது எப்படி ஐயா மனசு வருது? ஏன்னா நீங்கள் வளருங்களாண்டா உங்களுக்கு. எனக்கு வந்து உங்களுக்கு சொந்தக்காரனுடைய இதுவே அதான், மற்றவங்க வளர கூட வரதான் பண்ணணும். அப்போதான் கரெக்டா, என் சொந்தக்காரன்ட்டு நீ வேலை கரெக்டாக பார்க்குற, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அடுத்தது வந்து நான் இன்னொரு கார் வாங்க போகிறேன், அதுக்கு இப்பயே வந்து காசு எடுத்து வச்சு 5000. ஏன்னா அப்புறம் திடீர்னு வந்து நான் கார் வாங்கிட்டேன்னா அப்புறம் இல்லை அன்னைக்கு அவன் கடை வாங்கி வச்சு உங்களுக்கு பண்ணுறான். ஐயா இதுதான் நகை வச்சுதான் ஐயா அடகு வச்சிருப்பான், நடக்கு நகை அடகு வச்சு தான் சூனி வச்சுப்பான். ஏன்னா அவன் ஒத்த பைசா கிடையாது, பிச்சைக்கார நாய். அந்த நாய் ஏது பொழப்பு ஏது வேலை, வேற வேலையே கிடையாது. எனவே சூனி வைக்கிறது தான் வேலையா? ஆமா. எனவே தேங்க்யூ ஸோ மச். அடிக்கிற வெயிலுக்கு வந்து எலுமிச்சப்பையும் கிடைச்சிச்சு. நான் வேறு நீ தான் வந்து அவார்ட் ப்ரொமோஷன் வரை கிளம்புறேன். ரொம்ப நன்றி எலுமிச்சப்பையும் கிடைச்சதுக்கு. நீ வந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இரு. அடுத்தடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆள் பற்றி சூனி வை, இதோட ஸ்பெஷலாக எதனா ட்ரை பண்ணு. நான் வளர்ந்துட்டே போகிறேன், நீங்கள் வந்து என்னை பார்த்து வயிறு எஞ்சிட்டே சாவுங்க. ஓகேவா, பார்க்கலாம்.